வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் தன் பிள்ளையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருந்தாள். பிள்ளை தாகத்தால் அழுதது. பிள்ளையின் அழுகுரல் கேட்க முடியாத தாய் சற்று தூரத்தில் வேதனையுடன் உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தாள். ஆனால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். என்ன ஆச்சரியம்! தேவதூதன் அவளை கூப்பிட்டு, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அது மாத்திரமல்ல, தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். அவள் தன் அருகில் உள்ள தண்ணீர் துறவை கண்டு தன் பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையில் நமக்கும் புதிய வழிகளை காண்பிப்பார். அது மாத்திரமல்ல, அதை பார்க்க நம் கண்களை திறப்பார். நம்முடைய வேதனையின் சத்தத்தை கேட்டு நமக்கு இறங்குவார். அதை தான் வேத புத்தகத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஜபம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் புதிய பாதைகளை காண கண்களை திறந்தருளும். ஆமீன்.